இன்னைக்கு காஞ்சிபுரத்தில் இருக்க கைலாசநாதர் கோயில் அந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சில ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் ஒரு சின்ன ஷாப் ரோட் சைட் ஷாப் இருக்குது அது இன்னைக்கு பார்க்கலாம் ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் அது நீங்கள் பார்க்க வேணுன்றவங்க இந்த கடைக்கு நீங்கள் நிச்சயமாக வரலாம் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் இங்கே கலெக்ட் பண்ணலாம் இங்கே எல்லா டைப்பும் ஆன்டிக் கலெக்ஷன்ஸும் வச்சுருக்காங்க இவங்க வந்து ஆல் இண்டியா லெவலில் வந்து போயிட்டு கலெக்ட் பண்ணிட்டு வராங்க அந்த காலத்தில் வச்சுருந்த கலைநயம் மிக்க பொருட்கள்லாம் இங்கே எல்லா நிறையவே கிடைக்குது நிறைய விளக்குகள் அலங்காரம் செய்யப்பட்ட நிறைய விளக்குகள் கிடைக்குது விளக்குகள் நிறைய இருக்குது இவங்க தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா செட்டிநாடு அந்த மாதிரி பகுதியிலலாம் போயிட்டு அந்த காலத்து பொருட்கள் எல்லாம் இவங்க கலெக்ட் பண்ணிட்டு வந்து இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க காஞ்சிபுரத்துலேயே பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட இருக்கிற ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் வேறு எந்த இடத்துலையும் இல்லை நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம் இவங்கக்கிட்ட பழங்காலத்து நாணயங்கள் ஸ்டாம்ப் கலெக்ஷன்ஸு அதுக்கப்புறம் மர வேலைப்பாடு உள்ள பொருட்கள் எல்லாமே வச்சுருக்காங்க இந்த வாசுப்படியில் மாற்ற நிறைய வால் ஹேங்கிங்ஸ் வச்சுருக்காங்க வீடு டெக்கரேட் பண்ணிவிட்டு ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் எல்லாம் டெக்கரேட் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க கட்டாயமாக இங்கே வந்து பார்க்கலாம் அதே மாதிரி டோருக்கு டோர் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா டோர் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ரிங் மாதிரி வச்சுருப்பாங்க அதோட நிறைய அதோட கலெக்ஷன்ஸும் நிறைய வச்சுருக்காங்க அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதே மாதிரி நான் சொன்ன விளக்குகள் நிறைய இருக்குங்க விளக்குகள் நிறைய அலங்காரம் செய்யப்பட்ட நிறைய விளக்குகள் மணி வச்சது அந்த மாதிரி விளக்குகள்லாம் நிறைய இருக்குது மயில் யானை அது அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது இவங்கக்கிட்ட இது நான் சொன்னேன் அப்போ வந்து டோர்லலாம் ஒரு நாக் இருக்குது இல்லைங்களா அந்த நாக்கு டிசைன்ஸில் வச்சுருக்காங்க நிறைய டிசைன்ஸில் வச்சுருக்காங்க இப்போ இது வாசப்படியில் நம்ம மாற்ற பெல் கலெக்ஷன்ஸ் இருக்குது ப்ரைஸ் ரேட் பார்த்திங்கன்னா 200லேருந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க 200லேருந்து 4000 ருபீஸ் வரைக்கும் இவங்கக்கிட்ட ப்ரைஸ் ரேட் போகுது அதே மாதிரி லாக் அண்ட் கீ பூட்டுகள் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வச்சுருந்த நிறைய பூட்டு வகைகள் இவங்கக்கிட்ட இருக்குது அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே கேண்டில் நம்ம சாம்பிராணி கற்பூரம் விளக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஆன்டிக்ல குங்குமச்சின்னது உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு இது குங்குமம் எவ்வளோ ரேட் 7 கலர்ஸ் இது 700 வரும் 7 கலரில் குங்குமச்சி கலரை வச்சுக்கலாம் அந்த குங்குமச்சி மொழி பாருங்கள் 7 கலர் வச்சுக்கலாம் நம்ம குங்குமம் விபூதி செந்தூரம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா டோர் வெள்ளம் அப்படியே நம்ம ஸ்க்ரூ போட்டு இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் டோரில் இது பாருங்கள் இதுவும் லாக் தான் ஆன்டிக் லாக் திறந்து வச்சு இப்படிதான் லாக் பண்ணுறோம் இது பூட்டு சாவிங்க கையில் வச்சுருக்கிறது அவங்க வச்சுருக்கிறது சாவி அது இதுதான் சாவி ஒரு சாவி கண்டே பிடிக்க முடியாது இது பூட்டு சாவினே கண்டுபிடிக்க முடியாது இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது ஃப்ராகு அதான் தவளை ஒட்டகம் தேல் இது வந்து சாவி கட்டி கீ ஹோல்டர் அது பார்த்தீங்கன்னா இந்த டோர் கைப்பிடியே வந்து நிறைய டிசைன்ஸில் இருக்குங்க இவங்கக்கிட்ட அந்த டோர் கைப்பிடி அந்த டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு கைப்பிடி வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த அதுவே பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்குது பாருங்கள் அவங்கக்கிட்ட
ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி விளக்குகள் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க, நிறைய ஹேங்கிங் விளக்குங்கள்லாம் நிறைய வச்சுருக்காங்க. ரேட் எவ்வளோக்கா வருது இதில் எல்லாமே? எப்படிக்கா ரேட்டு ஸ்டார்ட் எவ்வளோ ஸ்டார்டிங்கில் இருக்கு? இல்லை எவ்வளோ அமௌண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுக்கா ரேட்டு? எலிஃபென்ட் 200 ருபீஸ் தான். 200லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ரேட். இது ஷாப்புக்கு போனீங்கன்னா, ஹேண்டிகிராஃப்ட் ஷாப்பில் போனீங்கன்னா ரேட் அதிகமாக இருக்கும். இது எங்கேக்கா கலெக்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள்? எங்கே இருந்து? ஆல் இந்தியா கலெக்ஷன். ஆல் இந்தியா கலெக்ஷன். இந்த சிங்கிங் பவுல்லாம் பார்த்தீங்கன்னா திபெத்லேருந்து வருது. ஒவ்வொன்றும் ஒரு கலெக்ஷன்லாம் வந்து காரைக்குடி, செட்டிநாடு இந்த மாதிரி டோர் பெல்ல நம்ம யூஸ் பண்ணுறது வந்து காரைக்குடி சிறுங்க நம்ம வீட்டிலலாம் போனீங்கன்னா இந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்டார்டிங் வந்து 200 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஷாப்பில் போனீங்கன்னா அதிகமாக இருக்கும் ரேட்டிங். நீங்கள் ஓப்பன் மார்க்கெட் வந்து வா, இது எவ்வளோக்கா வருது? 2300. இப்பெல்லாம் திருஷ்டி பொம்மை நம்ம வேற மாதிரி வச்சிருக்கோம். அந்த காலத்துல பாருங்க, அவங்க ரொம்ப டிசைன் பண்ண திருஷ்டி பொம்மையும் நிறைய வச்சிருக்காங்க. எவ்வளவு ரேட்டு? 1200. இது வந்து நாகக்கண்ணு ஹேங்கிங், வீட்டோட ஹேங்கிங் ஹேங்கிங்ஸ். ஹோட்டல்லாம் போனீங்கன்னா பெரிய ஷாப்லாம் போனீங்கன்னா நிச்சயம் ரேட் அதிகமாக இருக்கும். இங்கே வந்து நீங்கள் வந்து ரேட் பேரம் பேசி நீங்கள் வாங்கிக்கலாம். ரேட் எப்படிக்கா இது? இதுலேருந்து ரேட் ஸ்டார்ட் ஆகுது? இந்த பவுல் அவங்கக்கிட்ட 600லேருந்து சின்ன சைஸ் பெருசு இவ்வளோக்கா வரைக்கும் நிறைய சைஸ் வச்சுருக்காங்க. வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடையை நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இந்த கடையில் ஆன்டிக் பீஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் அப்லோட் பண்ணுற நியூ வீடியோஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன் வேணும்னா மறக்காமல் பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.